ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3 மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே அங்கே இந்த முட்டையை இது கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், முட்டையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அங்கே அங்கே முட்டையை இது கூட சேர்த்திட்டு நம்ம அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளெல்லாம் முட்டை அந்த மசால் நல்லா போகிற மாதிரி நல்லா வறுத்துட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு இது தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த முட்டைக்குள்ளே நல்லா மசால் பிடிக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறக்கு ஆரம்பிச்சிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு போட்டாச்சு, இது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணலாம். கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி ஃப்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ இது நான் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட ஒரு பச்சை மிளகாவும்
ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை கூட நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அரை டேபிள் ஸ்பூன் இல்லை அதை விட கம்மியாகவே நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் அந்த தேங்காயோட நான் போட்டு தான் அரைச்சிருக்கேன். காரம் நீங்கள் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மிளகாத்தூள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் அவ்வளோ வேண்டாம், அதனால நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். இன்னும் தண்ணி உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு நல்லா கொதிக்குது. இதில் முட்டையை சேர்த்துடலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான்.